திருமணத்திற்கு ஆணுக்கு சுக்கிரனையும் பெண்ணுக்கு செவ்வாயையும் பார்க்க வேண்டுமா? இல்லை, கலத்திரக்காரகன் சுக்கிரன் தான். ஆணாயிலும் பெண்ணாயிலும் இணையும் போது அங்கே வருகின்ற உணர்வு காமம். அந்த காமத்தின் அடிப்படை, அந்த காமத்திற்கு அடிப்படை, அந்த காமத்திற்கு முழு முதல் அமைப்பு சுக்கிரன் ஒருவர் மட்டுமே. இதுவும் தப்பான ஒரு விஷயம். பெண்ணுக்கு வந்து செவ்வாயை பாரு, ஏன்னா பொம்பளையில் பொம்பளை வந்து அது ஆம்பளை தானே, சும்மா இல்லை, அதுதான் அத்தைக்குமே சம்பளச்சா சித்தப்பா. காமம் என்பது ஒரு உணர்வு என்பதை அறியாமல் இந்த ஜோதிடர்கள் தடுமாறுகிறார்கள். இந்த இடத்துல விளக்கம் சொன்னவர்கள், ஜோசியத்தை ரொம்ப திருத்தணுங்க, பயங்கரம். ஒரு 200-300-400 வருஷமாக அச்சுக்கலை வந்தது என்ன, 1800களில் இந்த அச்சுக்கலை வந்ததுக்கப்புறம் ஏராளமான குப்பைகள் ஜோதிடத்தில் ஒரு 200 வருஷமாக தேடி இது வந்துருச்சு. 1800களில் கூட்டன்பர்க்கு தான் அந்த பிரிண்டிங் மிஷினை கண்டுபிடிச்சார். அதுக்கு முன்னாடியே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி சர் கூட்டன்பர்க்கு தான் பிரிண்டிங் மிஷினை கண்டுபிடிச்சார். இந்த பிரிண்டிங் மிஷினை கண்டுபிடிச்ச உடனே பண ஓலை எல்லாம் முடிஞ்சு போய் இந்த பண ஓலையில் கூட இவ்வளோ குப்பைகள் இருந்திருக்காது. அந்த பண ஓலையை எடுத்து எழுதுறேன்னு சொல்லி எனக்கு தான் எங்காத்துக்காரரும் கச்சேரிக்கு போகிறாருன்னு சொல்லிட்டு பாருங்கள், கண்ட கண்ட குப்பையாக வருகிறது. ஜோசியத்தில் 1000 புத்தகத்தில் 1 புத்தகம் முத்தாக இருக்கும். என்ன மனிதனுடைய இயல்பான அமைப்பு, அவனும் ஜோசியர் தான், நானும் ஜோசியர் தான். அவன் மட்டும் புக்கு எழுதலாம், அப்போ நான் புக்கு எழுதக்கூடாதா? ஏதேனும் ஒரு விதத்தில் அந்த கருத்து நிலைப்படக்கூடிய தன்மை வருகிறது. பொறுப்புணர்வு ஜோதிடத்தில் அதிகமாக இருக்க வேண்டும். இது வந்து ஒரு விஞ்ஞான கலை. எப்படி வந்து ஒரு விஞ்ஞானி அதற்கென்று ஒரு சரியான அமைப்புகள், அதற்கென்று ஒரு சரியான இதெல்லாம் இருந்து ஒரு விஞ்ஞானியுடைய கருத்து ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அதற்கென்று இருக்கின்ற ஒரு பத்திரிகைகளில் பிரசுரிக்கப்பட்டு அதன் பிறகு ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ, அது போன்ற ஒரு விஞ்ஞான ரீதியிலான அமைப்புகள் ஜோதிடத்திற்கு இல்லை. ஆகவே எவரும் எதையும் பதிப்பிக்கலாம், எவரும் எதையும் எழுதலாம் அப்படிங்கிறதுல இதைத்தான் நான் உங்களை சொல்கிறேன். படிக்கிறவங்க அன்னப்பருவமாக இருக்கணும். தண்ணி எது பால் எதுன்னு உங்களுக்கு தான் தெரியணும், காலப்போக்கில் அது உங்களுக்கு தெரியும். இங்கே திருமணத்திற்கு ஆணுக்கு சுக்கிரனையும் பெண்ணுக்கு செவ்வாயையும் பார்க்க வேண்டுமா அப்படின்னு வந்துட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லை. திருமணத்திற்கு சுக்கிரன் ஒருவரே காமத்திற்கு அதிபதி என்பதால் ஆணாயிலும் பெண்ணாயிலும் அவர் அங்கே சுக்கிரனை மட்டுமே பார்க்க வேண்டும். ஆனால் செவ்வாயை எங்கே பார்க்கணும், அந்த காமம் எப்படிப்பட்ட தன்மையில் அனுபவிக்கப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு செவ்வாய் வந்துடணும். வன்முறை புணர்வுக்கு காரணம் செவ்வாய், வேறு மாதிரியான விஷயங்கள்லாம், ஓரின சேர்க்கைக்கு காரணமானவர் சனி, இது மாதிரி நிறைய இருக்குது. ஓரின சேர்க்கையிலேயே ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண் அப்படிங்கிறதுல சனிக்கும் புதனுக்கும் வேறுபாடு இருக்குது. கொஞ்சம் உள்ளே வரணும், உள்ளே வரணும். ஆணுக்கு ஆண் ஓரின சேர்க்கை, பெண்ணுக்கு பெண் ஓரின சேர்க்கை என்பது போன்ற அமைப்புகளில் சனியும் புதனும் வருவார்கள். வன்முறை புணர்வு என்கின்ற அமைப்பில், பாலியல் பலாத்காரம் அப்படிங்கிற அமைப்பில், இன்னொன்று சம்மதத்துடன் கூடிய பாலியல் வன்புணர்வு, சம்மதத்துடன் கூடிய வன்புணர்வு. அதாவது செவ்வாய் என்பவர் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ எத்தகைய தன்மையில் உறவில் ஈடுபடுவார்கள். வன்முறை, சில பேர் வந்து சினிமாலெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, சாஃப்டாக சில பேர் இருக்கிறாங்க, சில பேர் வந்து முரட்டுத்தனமான அமைப்பு, அடித்து அடித்து சில தகாத சொற்களை பேசி, இது மாதிரியான ஒரு சைக்கோ ப்ராப்ளங்கள்லாம் இருக்கு இல்லையா. இதர் உறவின் போது இயல்பான உறவை தவிர்த்து வேறு விதமான ஒரு அதிகமான வேகமான ஈடுபாட்டுடன் கூடிய தீவிரமான அமைப்புகளை கூடிய சற்று குறைந்த அளவோ அதிக அளவோ வன்புணர்வோ எதிர்பாலினத்தின் சம்மதத்தோ ஒரு ஸ்பீடாக வன்முறையாக நடந்து கொள்வதற்கு காரணம் செவ்வா. அதே செவ்வா பாபத்துவம் இருந்தால் ரேப்பு, எதிர்பாலினத்தோருடைய சம்மதம் இல்லாத வன்கொடுமை, வன்முறை பாலியல் இந்த அமைப்பு தான். ஆகவே உறவிற்கு திருமணத்திற்கு கண்டிப்பாக கலத்திரக்காரகன் சுக்கிரன். ஆனால் அந்த காமம் எப்படி அனுபவிக்கப்படுகிறது என்பதற்கு அடுத்தடுத்த கிரகங்கள் வந்துவிடும். அதாவது ஒரே பாலினத்துடன் அனுபவிக்கப்படுகிறதா, வயதானவரோடு அனுபவிக்கப்படுகிறதா, வயது குறைந்தவரோடு அனுபவிக்கப்படுகிறதா, இருவருக்கும் வயது வித்தியாசம் எப்படி இருக்கிறது, ஒருவர் நிதானமாக இருக்கிறாரா ஒருவர் வேகமாக இருக்கிறாரா, இதற்கப்பால் உள்ளுக்குள்ளே சொல்லப்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் பொம்பளைக்கு வந்து செவ்வா ஆம்பளைக்கு சுக்கிரன் கொண்டு வர்றாங்க, தப்பு. பொதுவான ஒரு அமைப்பின் அடிப்படையில் காமத்திற்கு காரகன் சுக்கிரன் என்கின்றதன் அடிப்படையில் சுக்கிரனை மட்டுமே வைத்து திருமணத்தை கண்டிப்பாக கணிக்க வேண்டும். புத்திர பாக்கியத்திற்கு ஆணுக்கு 5 பாவகத்தையும் பெண்ணிற்கு 9 பாவகத்தையும் பார்ப்பது சரியா? இதுவும் தவறு. இருவருக்குமே 5 பாவகம் மட்டுமே பார்க்கப்பட வேண்டும். இருவருக்குமே 5 பாவகத்தை மட்டுமே பார்க்கப்பட்டு, இங்கேயும் பெண்கள் இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் எங்காத்துக்காரன் கச்சேரிக்கு போகிறான்ற அமைப்பில் எனக்கும் தெரியுன்ற அமைப்பில் எழுதுனதான் இந்த கேள்விகள். இந்த இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடத்திற்கு முன்பே என்னுடைய மனதிற்கு வந்து பல 1000 ஜாதகங்களை, பல 100 ஜாதகங்களை, 9 பாவகத்தை அது இதெல்லாம் வச்சு ஓரளவுக்கு இதுக்கெல்லாம் வச்சு ஒரு மனசில் ஏற்றிக்கிட்டு தான் அந்த இந்த இதெல்லாம்
என்ன அறியாமலே பாருங்களேன், என்னுடைய லைவாக இருக்கட்டும், என்னுடைய புத்தகங்களாக இருக்கட்டும், என்னுடைய விளக்க நூல்களாக இருக்கட்டும், இந்த கேள்விகளை நீங்கள் கேட்ட எதுக்குமே நான் போயிருக்க மாட்டேன், எதுக்குமே நான் போயிருக்க மாட்டேன். என்னுடைய பதில்களில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சுக்கரன் தான் நான் லைவில் சொல்லுவேன், புத்திரபாக்கியத்திற்கு 5 தான் வருவேன், பெண்ணுக்கு 9 பாவம்னு வந்திருக்கவே மாட்டேன். ஆனால் இன்னும் ஏன் அது வழி வழியாக வந்துக்கிட்டு இருக்கு? யாரோ ஒருத்தர் சற்று ஞானம் குறைந்தவர் ஒருவர் ஒருவருக்கு சொல்லி கொடுத்துட்டார், என் குரு இப்படித்தாங்க சொன்னார், பெண்ணுக்கு 9 பாவகத்தை பாருன்னு சொன்னார். அது ஒன்றுமே பண்ண முடியாது. அதாவது சில விஷயங்கள் தவிர்க்க முடியாதவை, காலப்போக்கில் தான் மாறும். இன்றைக்கு இருக்கின்ற ஜோதிட குப்பைகள் கண்டிப்பாக என்னுடைய தலைமுறையில் ஓரளவுக்கு போய் இது பண்ணப்பட்டு என்னுடைய மாணவர்களாகிய உங்களால் மேலும் செதுக்கப்பட்டு என்றேனும் ஒரு நாள் இன்னொரு 50-100 வருடங்களில் அந்த குப்பைகள் களையப்பட்டு நல்ல ஜோதிடம் வரும். அதற்கு முன்னோடியாக நான் இருப்பேன். ஒரு விதமான ஒரு புத்தகம், ஒரு அடிப்படையிலிருந்து இப்போ வந்து ஆன்லைன் கிளாஸஸ் ஆரம்பிச்சிட்ட மாதிரி வேறு எந்த புத்தகத்தையும் படிக்க தேவையில்லாத அளவிற்கு, அதாவது நான் அந்த ஒரு கான்ட்ரவர்சியலான சில விஷயங்களை பேசினேன். அஷ்டவர்க்கம் என்பது, தசவர்க்கம் என்பது பலன் அறிவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் ஆரம்பித்ததே தவிர முழுமையடையாத அஷ்டவர்க்கத்தை வச்சு பலன் சொல்கிறது. ஷட்வர்க், ஷட்பலம் என்பதே இந்த மாதிரியான இதுன்றதை இதாக சொன்னேன், அதை புத்தகமாக எழுதுகிறேன். அது ஒரு காலத்தில் கண்டிப்பாக வெல்கம் வரும். ஷட்பலத்தை வச்சுலாம் பலன் சொல்லவே முடியாது. ஷட்பலம் என்பது ஒரு கிரகத்தினுடைய பலத்தை அறிவதற்காக அன்றைய காலகட்டத்தில் இருந்த ஒரு ஜோதிடர்களுடைய முயற்சி. அஷ்டவர்க்கம் மட்டும்தான் அப்படித்தான். அஷ்டவர்க்கத்தில் வந்துட்டு 8வது பாவகத்தில் 40 வரல் இருந்தால் 80 வயசுலாம் சொல்லவே முடியாது. உடனே நான் வேற ஒரு ஜாதகத்தை செத்து போன 22 வயசில் சூசைட் பண்ணிட்டு செத்து போனவனுடைய அஷ்டவர்க்கத்தில் 40-41 வரலாம் காட்டுவேன். அஷ்டவர்க்கம் என்பதும் தசவர்க்கம் என்பதும் இன்றைக்கு இருக்கின்ற சாஃப்ட்வேரில் வந்து விட்ட காரணத்தினாலேயே அவைகள் வந்து சரியானவை என்று அர்த்தம் இல்லை. ஜோதிடத்தில் தள்ளப்பட வேண்டிய குப்பைகள் ஏராளமாக இருக்கின்றன. அதை பற்றி ஒரு முழுமையாக ஒரு நூல் எழுதுவதற்கு பரம்பொருள் எனக்கு அனுமதி தரும் அப்படின்னு உறுதியாக நம்புகிறேன். வயசு கொடுக்கணும், ஸ்ட்ரென்த்து கொடுக்கணும், இப்போவே முடியல. அது மாதிரியான ஒரு அமைப்பை என்றேனும் ஒரு நாள் இப்போ இந்த ஆன்லைன் கிளாஸோட தொடர்ச்சியாகவே ஒரே ஒரு முழுமையான நூலாக, அதாவது நவீன ஜோதிடமாக, புதுப்பிக்கப்பட்ட ஜோதிடமாக, குப்பைகள் களையப்பட்ட ஜோதிடமாக, எவை எவை தேவை, எவை எவை ஷட்பலமே தேவையில்லைன்ற ஒரு சாஃப்ட்வேரை அதவே கொண்டு வந்துடலாம். ஆகவே அப்படி வரும்போது இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுவோம். இதெல்லாம் இந்த விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக சொல்லுவோம், இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் என்றோ ஒரு இடத்துல ஒரு நல்ல தவறாக சொல்லப்பட்டதுன்னு ஒரு புதிய நல்ல ஜோதிடம் அறிவதற்கு தகுதியான நல்ல தலைமுறையை கண்டிப்பாக உருவாக்குவோம்.